விவேகம் என்பது எந்த ஒரு காரியத்தையும் சிந்தித்து செயலாற்றுவது. இளைஞர்கள் ஒவ்வொருவரும் இந்த குணநலனை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். இக்காலத்து வாலிபர்கள் எதையும் தீர சிந்திக்காமல் எந்த காரியத்திலும் உடனடியாக தலையிடுகிறார்கள். அது விவேகம் அல்ல. நீங்கள் குளிரான ஒரு பிரதேசத்திற்கு உங்கள் வேலை காரியமாய் சில நாட்கள் சென்று வர வேண்டியதிருக்கிறது. அப்பொழுது உங்கள் நண்பர் ஒருவர் வந்து உங்களுக்கு குளிர் பிரதேசத்தில் பயன்படுத்தக்கூடிய ஒரு நல்ல உடையை கொடுக்கிறார் என்றால் அதுதான் விவேகம். வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்காக காத்திருக்கும் அன்பர்களை இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். கடந்த நிகழ்ச்சியிலே நாம் நீதிமொழிகள் முகவுரை மற்றும் முதலாம் அதிகாரம் முதலாம் வசனம் முதல் இரண்டாம் வசனம் வரை கற்றுக்கொண்டோம். அந்த பாடத்திலே நீதிமொழிகளின் புத்தகம் ஞானத்தை குறித்த ஒரு புத்தகம் என்று கற்றுக்கொண்டோம். மேலும் வேத புத்தகத்தில் உள்ள செய்யுள் புத்தகங்களிலே ஒன்று நீதிமொழிகளின் புத்தகம் என்றும் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் நீதிமொழிகள் முதலாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் முதல் பதினான்காம் வசனம் வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பாடத்திலே சரி என்பதும் தவறு என்பதும் ஒன்றோடு ஒன்று உறவு உள்ள வார்த்தைகளா, முட்டை உடையாமல் முட்டையின் மேலே நடப்பதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையா, விவேகம் என்றால் என்ன, விவரமாக அறிந்து கொள்ள தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். எங்களுக்கு மிகவும் பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களே, கடந்த நிகழ்ச்சி முதல் நாம் நீதிமொழிகளின் புத்தகத்தை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். நீதிமொழிகள் முதலாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் வரை கடந்த நிகழ்ச்சியிலே சிந்தித்தோம். இப்பொழுது மூன்றாம் நான்காம் வசனங்களை வாசிக்கிறேன். விவேகம், நீதி, நியாயம், நிதானம் என்பவைகளை பற்றிய உபதேசத்தை அடையலாம். இவைகள் பேதைகளுக்கு வினாவையும் வாலிபருக்கு அறிவையும் விவேகத்தையும் கொடுக்கும். இங்கே நீதிமொழிகளின் பயன்களை குறித்து முதலாவது சாலமோன் கூறிக்கொண்டிருக்கிறார். மூன்றாவது வசனத்திலே நீதி என்று சொல்வது சரியான நடக்கையை குறிக்கிறது. நேர்மையான காரியம், சரியான காரியம் என்றால் எது என்று சிலர் கேள்வி கேட்கலாம். கர்த்தர் எதை சரி என்று சொல்கிறாரோ அதுவே சரியான காரியம், அதுவே நீதியாகும். அவரே ஒளியையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்தவர். சூரியன் நாம் இருக்கும் பிரதேசத்திலே பிரகாசிக்கும்படியாக செய்ய என்னால் முடியாது. சூரியனை நான் விரும்புகிற நேரத்திலே மறைய பண்ணவும் என்னால் முடியாது. தேவனே அந்த சராசரங்களையும் ஆண்டு வருகிறவர். அவரே வெளிச்சத்தை உண்டு பண்ணுகிறார். அவரே இருளையும் உண்டாக்குகிறார். அவரே எது சரி எது தவறு என்பதை கூறுகிறார். எனவே இதை செய்வது சரியா இதை செய்வது தவறா என்று நீங்கள் கேட்பீர்கள் என்றால் வேதம் எதை சரி என்று சொல்லியிருக்கிறதோ அதுவே சரி. தேவன் எதை தவறு என்று சொல்கிறாரோ அதுதான் தவறு. எனவே பொதுவாக உலகத்தில் இருக்கிறவர்களின் எண்ணம் என்னவென்றால் எல்லாரும் ஏதாவது ஒரு காரியத்தை செய்கிறார்கள் என்றால் அது சரி என்று ஒத்துக்கொள்ளப்படுகிறது. இந்த காரணத்தினாலே தான் எல்லா இடங்களிலேயும் உண்மையற்ற காரியங்களையும் ஒழுக்கக்கேடான காரியங்களையும் நாம் பார்க்கிறோம். சரி என்பதும் தவறு என்பதும் ஒன்றோடொன்று உறவுள்ள வார்த்தைகள் என்று எண்ணிக்கொள்கிறோம். இல்லை பிரியமானவர்களே, ஒளியும் இருளும் எப்படி வெவ்வேறோ அதுபோல நீதி வேறு, அநீதி வேறு. அடுத்ததாக நியாயம் என்ற வார்த்தையை பார்க்கிறோம். நாம் பல நேரங்களிலே தீர்மானம் எடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதாவது ஏதாவது ஒரு காரியத்தை தீர்மானிக்க வேண்டியதிருக்கிறது. ஒவ்வொரு விசுவாசியும் பல நேரங்களிலே நான் எந்த திசையிலே செல்வது, நான் எதை செய்வது, எதை செய்ய வேண்டாம் என்று தீர்மானம் எடுக்க வேண்டியவர்களாய் இருக்கிறார்கள். கர்த்தருடைய ஊழியத்திற்கு தங்களை அர்ப்பணித்தவர்களுடைய வாழ்க்கையிலையும் இரண்டு மூன்று இடங்களிலே ஊழியம் செய்ய வாய்ப்புகள் கிட்டும் பொழுது எங்கே ஊழியத்திற்கு செல்வது என்பதை குறித்து தீர்மானிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறார்கள். கர்த்தருடைய பாதத்திலே அதை வைத்து கர்த்தருடைய தெளிவான வழிநடத்தலை புரிந்து தீர்மானம் எடுக்க வேண்டியவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் நியாயமான சரியான தீர்மானத்தை செய்ய வேண்டும். அடுத்ததாக நிதானம் என்ற ஒரு வார்த்தை பார்க்கிறோம். இது ஒரு விதிமுறையாய் இருக்கிறது. இது நடக்கையை குறித்து சொல்லவில்லை. கர்த்தருடைய பிள்ளைகள் கட்டளைகளுக்கு கீழே வைக்கப்படவில்லை, அதைவிட உயர்வான விதிமுறைகளை கொண்டவர்களாய் இருக்கிறார்கள். உதாரணம் ஒன்று சொல்கிறேன். ரோமர் பதினாலாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனத்தில் சொல்லும் பொழுது உனக்கு விசுவாசம் இருந்தால் அது தேவனுக்கு முன்பாக உன் மட்டும் இருக்கட்டும், நல்லதென்று நிச்சயித்த காரியத்தில் தன்னை குற்றவாளியாக்காதவன் பாக்கியவான் என்று வாசிக்கிறோம்.
ஒரு விசுவாசி தான் செய்யும் எந்த ஒரு காரியத்தை குறித்தும் நிச்சயமுள்ளவனாக உற்சாகமுள்ளவனாய் காணப்பட வேண்டும். இன்றைக்கு பலர் கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால் முட்டை உடையாமல் முட்டையின் மேலே நடப்பது என்று சொல்கிறார்கள். நான் இதை செய்யலாமா, இதை செய்யக்கூடாதா என்ற குழப்பத்திலே வாழ்கிறார்கள். அருமையானவர்களே, இங்கே அடிப்படையான விதிமுறை என்னவென்றால் எந்த ஒரு காரியத்தை முழு மனதோடு உற்சாகத்தோடு சந்தோஷத்தோடு உங்களால் செய்ய முடியாதோ அதை நீங்கள் செய்யக்கூடாது. எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் ஒரு எதிர்பார்ப்போடு ஒரு மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு உற்சாகத்தோடு செய்ய வேண்டும். நாம் செய்கிற காரியம் சரியான காரியம் என்ற நிச்சயமுள்ளவர்களாய் நாம் முன்னோக்கி செல்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இதுதான் நிதானிப்பது. எந்த ஒரு காரியத்தை செய்து முடித்த பின்னரும் ஏன் இதை செய்தோம் என்ற எண்ணம் வரக்கூடாது. எந்த ஒரு காரியத்தை செய்து முடித்த பின்னரும் நம்முடைய மனசாட்சி நம்மை குற்றவாளி என்று கூறக்கூடாது. எந்த ஒரு காரியத்தை செய்து முடித்த பின்னரும் பின்னாலே திரும்பி பார்த்து ஐயோ இதை நான் செய்யாமல் இருந்திருந்தால் நன்றாயிருந்திருக்குமே என்று எண்ணக்கூடாது. அப்படி எண்ணுவீர்கள் என்றால் அதை நீங்கள் செய்வது தவறு. வேதவசனம் அமைதியாக இருக்கும் கேள்விக்குரிய காரியங்களை தவிர்ப்பதே ஒரு விசுவாசிக்கு நல்லது. நேற்றைய தினத்திலே நீங்கள் செய்த ஒவ்வொரு காரியத்தையும் நினைக்கும் பொழுது அல்லேலூயா, நேற்று எனக்கு ஒரு சிறந்த நாள் என்று சொல்ல முடியும் என்றால் நீங்கள் செய்த காரியங்களை செய்வது உங்களுக்கு சரியானது. இதற்கு நிதானம் தேவையானதாக இருக்கிறது. இப்படிப்பட்ட காரியங்களை நிதானிப்பதற்கு இந்த நீதிமொழிகள் நமக்கு உதவி செய்கிறது. அடுத்ததாக நாம் நம்மை நாமே பிரியப்படுத்துகிறவர்களாக இல்லாமல் மற்றவர்களுடைய விருப்பு வெறுப்பை குறித்தும் கவனிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த குறிப்பிட்ட காரியத்தை நான் செய்யும் பொழுது மற்ற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இடையூறாக அவர்களை துக்கப்படுத்துகிறதாய் இருக்குமா என்பதை கவனிக்க வேண்டும். இதற்கும் ஒரு விசுவாசிக்கு விவேகம் தேவை. அந்த விவேகத்தை இந்த நீதிமொழிகளின் புத்தகம் கொடுக்கிறது. இந்த நீதிமொழிகள் பேதைகளுக்கு வினாவை கொடுக்கிறது. அதாவது அறிவிலே குறைந்தவர்களுக்கு எதை செய்வது செய்யக்கூடாது என்ற ஞானத்தை இந்த நீதிமொழிகளின் புத்தகம் கொடுக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் மதியீனமாக காரியங்களை செய்யக்கூடாது. ஒரு கணவன் மனைவி ஒரு முறை தூரமான ஒரு இடத்திற்கு கர்த்தருடைய ஊழியத்திற்காக செல்வதை குறித்து ஆலோசனை பெற்றுக்கொள்ளும்படியாக போதகரிடத்திலே வந்தார்கள். அவருடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளை குறித்தெல்லாம் விசாரித்த ஊழியர், இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தூரமான இடத்திற்கு நீங்கள் ஊழியத்திற்கு செல்ல வேண்டியதில்லை, அருகிலேயே நீங்கள் ஊழியம் செய்யலாம் என்று கூறினார். ஆனால் அவர்களோ போதகருடைய ஆலோசனையை கேளாமல் அவசரப்பட்டு தூரமான இடத்திற்கு சென்றார்கள். ஆனால் மிக சீக்கிரமாகவே தோல்வி கண்டவர்களாய் திரும்பி வந்தார்கள். சற்று தங்கள் சூழ்நிலைகளை குறித்து தாங்களே கேள்விகளை எழுப்பி தீர்மானம் எடுத்திருப்பார்கள் என்றால் அப்படிப்பட்ட ஒரு நிலைமை அவர்களுக்கு வந்திருக்காது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மத்தேயு 10:16 சொல்லும் பொழுது, நீங்கள் பாம்பை போல வினாவுள்ளவர்களும் புறாவை போல கபடற்றவர்களுமாய் இருக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார். மேலும் இந்த நீதிமொழிகளின் புத்தகம் வாலிபருக்கு அறிவையும் விவேகத்தையும் கொடுக்கும் என்று வாசிக்கிறோம். அறிவு என்று சொல்லும் பொழுது அறிந்திருக்க வேண்டிய பயனுள்ள காரியங்களை இது குறிக்கிறது. ஒரு கல்லூரியிலே அந்த கல்லூரியின் கருப்பொருளாக சொல்லப்பட்ட வாக்கியம், அறிவுக்கு அடுத்தது அறிவை எங்கே பெற்றுக்கொள்வது என்பதை அறிந்திருத்தலாகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனவேதான் நாம் ஒவ்வொருவரும் எப்பொழுதும் வேத புத்தகத்தை கொண்டவர்களாகவும் அதை வாசிக்க கற்றுக்கொள்ள வேண்டியவர்களாயும் இருக்கிறோம். இதை நீங்கள் அறியவில்லை என்றால் அறிவை எங்கே பெற்றுக்கொள்வது என்பதையும் நீங்கள் அறியீர்கள். அடுத்ததாக விவேகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது எந்த ஒரு காரியத்தையும் சிந்தித்து செயலாற்றுவது. ஒவ்வொரு வாலிப தம்பியும் தங்கையும் இந்த குணநலனை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். இந்த தலைமுறை வாலிபர்கள் எதையும் தீர சிந்திக்காமல் உடனடியாக தலையிட்டுக் கொள்கிறார்கள். விவேகமுள்ள கிறிஸ்தவர்களை காண்பது மிக அற்புதமானது. நீங்கள் குளிரான ஒரு பிரதேசத்திற்கு உங்கள் வேலை காரியமாக சில நாட்கள் சென்று வர வேண்டியதிருக்கிறது. அப்பொழுது உங்கள் நண்பர் ஒருவர் வந்து குளிர் பிரதேசத்திலே பயன்படுத்தக்கூடிய நல்ல ஒரு உடையை உங்களுக்கு கொடுப்பார் என்றால் அதுதான் விவேகம். பிரியமானவர்களே, இன்றைக்கு விவேகமுள்ள பல விசுவாசிகள் இருக்கிறார்கள். நாம் எல்லாருமே இந்த விவேகத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும். இதற்கு நமக்கு உதவி செய்வது இந்த நீதிமொழிகளின் புத்தகம். நீதிமொழிகளை கருத்தோடு படிக்கும் பொழுது நாம் கவனித்த அந்த குணநலன்களை நம்முடைய வாழ்க்கையிலையும் பெற்றுக்கொள்கிறவர்களாவோம். நீதிமொழிகள் 10:5, புத்திமான் இவைகளை கேட்டு அறிவில் தேர்வான், விவேகி நல்லாலோசனைகளை அடைந்து. எல்லா பெரிய மனிதர்களுடைய குணநலனும் இதுதான்.
அப்படிப்பட்டவர்கள் எந்த ஒரு காலகட்டத்திலேயும் நான் எல்லாவற்றையும் அறிந்துவிட்டேன், இனி கற்றுக்கொள்வதற்கு எதுவும் இல்லை என்ற நிலைமைக்கு வரமாட்டார்கள். சிலர் பேசுவதை கேட்கும் பொழுது அந்த குறிப்பிட்ட துறையிலே தங்களுக்குத்தான் எல்லாம் தெரியும், தாங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது எதுவுமே இல்லை என்பது போல பேசுவார்கள். அது பெருமையை வெளிப்படுத்துகிறது. ஆனால் நீதிமொழிகள் என்ன சொல்கிறது? ஞானமுள்ள ஒரு மனிதன் தொடர்ந்து கற்று அறிவிலே தேறுவான். இந்த முழு புத்தகமும் நமக்கு கற்றுக் கொடுக்கிற சவால் இதுதான். புத்திமான் இந்த நீதிமொழிகளை கேட்டு அறிவிலே தேறுவான். நீதிமொழிகள் 1:6, நீதிமொழியையும் அதன் அர்த்தத்தையும் ஞானிகளின் வாக்கியங்களையும் அவர்கள் உரைத்த புதை பொருட்களையும் அறிந்து கொள்வான். இதே சத்தியத்தை எடுத்துச் சொல்லும் மற்றொரு நீதிமொழியையும் பார்ப்போம். நீதிமொழிகளின் புத்தகம் 25:2, காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை, காரியத்தை ஆராய்வதோ ராஜாக்களுக்கு மேன்மை. தேவன் மிக தெளிவாக நற்செய்தியை கூரையின் மேலிருந்து கூறி அறிவிக்கும்படியாய் கொடுத்திருக்கிறார். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையிலே இன்னும் அநேக சத்தியங்கள் வைரத்தைப் போல இருக்கிறது. தேவன் வைரக்கற்களை பூமியின் மீதெங்கும் ஆங்காங்கே வீசி எறியவில்லை. விலை மதிக்க முடியாத எல்லா காரியங்களையும் மனிதன் தேடி கண்டுபிடிக்கும்படியாக மறைவாகவே வைத்திருக்கிறார். பொன்னும் வைரங்களும் தோண்டி எடுக்கப்பட வேண்டியவைகளாய் இருக்கின்றன. பல வகையான எண்ணெய்கள் பூமியிலே துளையிட்டு எடுக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. தேவனே அவைகளை அவ்வாறு செய்திருக்கிறார். காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை. கர்த்தருடைய வார்த்தைகளையும் மிக கவனத்தோடு ஆழமாக ஆராய்ந்து அறிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். எனவேதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவற்றினால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே என்று கூறியிருக்கிறார். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, வேத புத்தகத்திலே இயேசு கிறிஸ்துவை நீங்கள் கண்டுகொள்ளவில்லை என்றால் நீங்கள் வைரத்தை இன்னமும் சரியானபடி தோண்டி எடுக்கவில்லை. நீதிமொழிகளை புரிந்து கொள்வதற்கு, அதன் அர்த்தத்தை விளங்கிக் கொள்வதற்கு, ஞானியின் வார்த்தையை சரியாய் அறிந்து கொள்வதற்கு இன்னும் ஆழமாய் தோண்ட வேண்டும், இன்னும் கவனமாய் படிக்க வேண்டும். வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால் மிக உன்னதமான சத்தியங்களை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் இந்நாட்களிலே பரிதாபமான ஒரு நிலை என்னவென்றால், பல செய்தியாளர்களும் ஆலயத்திற்கு வருகிறவர்களும் வேதவசனத்தை குறித்த அறிவற்றவர்களாய் காணப்படுகிறார்கள். வேத வாக்கியத்தை கற்றுக்கொள்வதற்கு மிக அக்கறையோடு ஜாக்கிரதையோடு செயல்பட வேண்டும். சிலர் மேலோட்டமாக வேத புத்தகத்தின் வாசகங்களை வாசித்தால் போதும் என்று எண்ணுகிறார்கள். பிரியமானவர்களே, ஆழமாக வேத வசனங்களை படிக்காமல் உள்ளே இருக்கிற கடினமான ஆனால் ருசியான சத்தியங்களை அறிந்து கொள்ள முடியாது. விஞ்ஞானிகளை சற்றே எண்ணி பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட காரியத்தை கண்டுபிடிப்பதற்காக எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஆராய்ச்சிகளிலே ஈடுபடுகிறார்கள். எத்தனையோ ஆண்டுகளாக ஆராய்ச்சிகளிலே எத்தனையோ தோல்விகளை அவர்கள் கண்டாலும் ஒரு நாள் வெற்றி பெறுகிறார்கள். மிக சாதாரண பொருட்களிலிருந்து பெரிய காரியத்தை பெற்றுக்கொள்ள முடியுமா என்று நாம் எண்ணி பார்க்க முடியாத கண்டுபிடிப்புகளையும் விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு வேதவசனம் எவ்வளவு குறைவாக ஆராய்ந்து அறியப்படும் ஒன்றாயிருக்கிறது இல்லையா? தங்கள் வாழ்க்கையிலே அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும், உலக ஆசீர்வாதம் கிடைக்கும் என்றால் அதை குறித்து கேட்க கூடுகிற கூட்டம் பெரிதாயிருக்கிறது. வேதவசனத்தை ஆராய்ந்து படிப்போம் வாருங்கள் என்றால் அங்கே வருகிறவர்கள் மிக குறைவானவர்களாயிருக்கிறார்கள். காரணம் என்ன? மனிதனுக்கு அறிவின் மேல் விவேகத்தின் மேலே வாஞ்சை இல்லை. இன்று நீதிமொழிகள் நமக்கு கொடுக்கும் ஒரு சவால் என்னவென்றால், தோண்டிப்பார், ஆழமாக கற்று அறிந்துகொள் என்பதாகும். 2 தீமோத்தேயு 2:15 பவுல் கூறும் பொழுது, நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாகவும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாகவும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு என்று கூறியிருக்கிறார். தொடர்ந்து நீதிமொழிகளின் கருத்து வசனத்தை பார்ப்போம். நீதிமொழிகள் 1:7, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். இங்கே ஆர்வம் தரக்கூடிய எதிர்மறையான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே வேளையிலே மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். அதாவது மூடர் கர்த்தரையும் அவருக்கு பயப்படும் பயத்தையும் அசட்டை செய்கிறார்கள். ஒரு மனிதன் தன்னுடைய காரிலே மிக வேகமாக சாலையிலே சென்று கொண்டிருந்தார். திடீரென்று சொல்லி ஒரு சக்கரத்திலே காற்று போய்விட்டது.
எனவே மிக மெதுவாக சாலை ஓரத்திலே கொண்டு வந்து நிறுத்தினார். அந்த இடம் அவ்வளவு சுத்தமான ஒரு இடமாக இல்லை. தன்னுடைய சக்கரத்தின் நட்டுகளை எல்லாம் கழற்றி பீல் கேப் என்று சொல்வார்கள் அல்லவா, அதன் மேலே வைத்துவிட்டு வேலை செய்து கொண்டிருந்தார். திடீரென்று கைப்பட்டு அந்த நட்டுகள் எல்லாம் அருகிலிருந்த சாக்கடையிலே விழுந்து விட்டது. அது மிகவும் ஆழமானதாகவும் அருவறுப்பானதாகவும் இருந்தபடினாலே அதை எடுக்காமல் என்ன செய்வது என்று திகைத்து கொண்டிருந்தார். இவர் செய்கிற எல்லா காரியங்களையும் சாலையின் மறுபக்கத்தில் ஒரு பெரிய வளாகத்திலே வெளிவர முடியாதபடி வைக்கப்பட்டிருந்த ஒரு மனிதர் கவனித்து கொண்டிருந்தார். இந்த கார் சொந்தக்காரர் இப்படி திகைத்து நிற்பதை பார்த்து அந்த மனிதர் மற்ற ஒவ்வொரு சக்கரங்களிலிருந்தும் ஒவ்வொரு நட்டை எடுத்து இந்த சக்கரத்தை நீங்கள் பொருத்தி சற்று தூரம் தள்ளி சென்றால் அங்கே கடைகள் உண்டு, மேலும் நட்டுகளை நீங்கள் வாங்கி கொள்ளலாம் என்று கூறினார். காரை ஓட்டி கொண்டு வந்த அவருக்கு இது ஆச்சரியமாயிருந்தது. எனக்கு இந்த அறிவு வரவில்லையே என்று வியந்தார். அப்பொழுது பாதையின் மறுபக்கம் இருந்தவர் தான் பார்ப்பதற்கு விகாரமாக தெரிந்தாலும் தான் ஒரு முட்டாள் அல்ல என்று கூறினாராம். ஆம் பிரியமான சகோதரனே, சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையிலேயும் நாம் மூடர்களாக இல்லாதபடி இந்த நீதிமொழிகளின் புத்தகம் நமக்கு வெளியேறப்பெற்ற அறிவையும் ஞானத்தையும் விவேகத்தையும் தருகிறதா இருக்கிறது. நீதிமொழிகள் 3:8-9 என் மகனே, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. அவைகள் உன் சிரசுக்கு அலங்காரமான முடியும், உன் கழுத்துக்கு சரப்பணியுமாயிருக்கும். இது முக்கியமான ஒரு குடும்ப உறவை குறித்து பேசுகிறது. இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற பலர் தேவனுக்கு பயப்படும் பயமுள்ள பெற்றோர்களை கொண்ட குடும்பத்திலிருந்து வந்தவர்களாயிருக்கிறார்கள். உங்கள் பெற்றோர்களால் சிறந்த முறையிலே நீங்கள் போதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அப்படிப்பட்டவர்கள் தங்கள் குடும்பத்திலே பெற்றோரால் கற்றுக் கொடுக்கப்பட்ட காரியங்களிலிருந்து வழிவிலகி போகிறதில்லை. அதே வேளையிலே தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல போதனைகளை கொடுத்து வளர்க்காத பெற்றோர்களையும் கர்த்தரே கிருபையாய் காத்துக்கொள்வாராக. நீதிமொழியின் புத்தகம் 3:10 என் மகனே, பாவிகள் உனக்கு நயங்காட்டினாலும் நீ சம்மதியாதே. இந்த சூழ்நிலை வீட்டிற்கு வெளியே உள்ள ஒரு சூழ்நிலை குறிக்கிறது. இளைஞனான ஒரு மனிதன் வீட்டை விட்டு வெளியேறி செல்லும் பொழுது அவன் சந்திக்கும் முதல் நபர் யார்? பொதுவாக அவன் சந்திக்கக்கூடிய சாதாரணமான ஒரு மனிதன், தேவனை அறியாத ஒரு மனிதனாகவே இருக்கிறான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவண்டை வராத ஒரு மனிதனாக இருக்கிறான். நாம் எல்லாரும் பாவிகள். ஆனால் வீட்டை விட்டு வெளியே செல்லும் ஒரு மனிதன் மீட்கப்படாத ஒரு பாவியை சந்திக்கும் பொழுது அவன் பாவத்திலே தான் வாழ்ந்து கொண்டு இருப்பான். எனவேதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஆலோசனை என்ன? வீட்டை விட்டு வெளியே போகிற மகனே, மகளே, பாவிகள் உனக்கு நயங்காட்டினாலும் நீ சம்மதியாதே. ஞாபகம் இருக்கிறதா, கடந்த நிகழ்ச்சியிலே நீதிமொழிகள் ஒவ்வொன்றும் வேத புத்தகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதர்களை கூட நமக்கு நினைப்பூட்டும் என்று கூறினேன். உங்களுடைய நண்பர்களை குறித்து பேசும் நீதிமொழிகளை நீங்களே இங்கே பார்க்கலாம். ஒருவேளை அதை குறித்து அவர்களிடத்திலே நீங்கள் பேச யோசித்தாலும் அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுதெல்லாம் அவர்கள் முகங்களே உங்கள் கண்கள் முன்னால் வருகிறது. இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது நம்முடைய நினைவுக்கு வருவது யார்? யோசேப்பு. ஆம், அவர் அடிமையாக எகிப்து தேசத்திலே வாழ்ந்தாலும், போத்திபாரின் மனைவி நித்தம் அவனை தொந்தரவு செய்தாலும், அவளுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படியவில்லை. அவனுடைய அனுபவத்தை தான் இந்த வசனம் கூறுகிறது. நீதிமொழிகள் 3:11-13 வாசிக்கிறேன். எங்களுடைய வா இரத்தம் சிந்தும்படி நாம் பதிவிருந்து குற்றமற்றவர்களை முகாந்திரமின்றி பிடிக்கும்படி ஒழித்திருப்போம். பாதாளம் விழுங்குவது போல் நாம் அவர்களை உயிரோடு விழுங்குவோம். பூமியில் இறங்குகிறவர்கள் விழுங்கப்படுவது போல் அவர்களை முழுமையும் விழுங்குவோம். விலை உயர்ந்த சகலவித பொருட்களையும் கண்டடைவோம். கொள்ளை பொருளினால் நம்முடைய வீடுகளை நிரப்புவோம். கவனித்தீர்களா? பாவிகளான மனிதர்கள் ஒன்றுமில்லாத சூழ்நிலையிலிருந்து செல்வத்தையும் பொருட்களையும் பெற்றுக்கொள்வதற்கு தீமையான திட்டங்களை வைத்திருக்கிறார்கள். வேறு ஒருவர் கஷ்டப்பட்டு சம்பாதித்து வாழ வழிவகுக்கிறார்கள். நீதிமொழிகள் 3:14 எங்களோட பங்காளியாயிரு, நம் எல்லாருக்கும் ஒரே பை இருக்கும் என்று அவர்கள் சொல்வார்களாகில். அருமையானவர்களே, இப்படிப்பட்ட கொள்கைகளை கொண்டவர்கள் தாங்கள் எதையுமே செய்ய மனமற்றவர்களாக இருப்பார்கள். நன்றாக வேலை செய்கிறவர்கள் தங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று எண்ணுவார்கள். இது தவறான ஒரு கொள்கை. ஆனால் இன்று இளைஞர்கள் மத்தியிலே ஒரு பரவலாக காணப்படும் கொள்கையாய் இருக்கிறது. தவறான இந்த வழியையும் பயன்படுத்தி ஒன்றுமில்லாதவர்கள் குறுக்கு வழியிலும் முரட்டு வழியிலும்
தங்களுக்கென்று சம்பாதிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். வெர்னனுக்கு வயது 14. தொழிற்சாலையிலே வேலை செய்து கொண்டிருந்த தகப்பனார் தொழிற்சாலையில் ஏற்பட்ட ஒரு விபத்திலே மரித்து போனார். தாயோடு கூட தாயாரின் ஊருக்கு வந்தார்கள். அங்கே ஒரு பெரிய கடையிலே அவர் வேலைக்கு சேர்ந்தார். அந்த கடையிலே எல்லா விதமான பொருட்களையும் மொத்தமாக விற்பனை செய்யும் ஒரு வியாபாரம் நடைபெற்று கொண்டிருந்தது. அங்கே வேலை செய்து கொண்டிருந்த அவருடைய வயதிலிருந்த மற்ற சிறுவர்கள் ஒவ்வொரு நாளும் பெரிய பெட்டியிலிருந்து மிட்டாயை சிறிய பெட்டிகளிலே அடைக்கும் பொழுது திருடினார்கள். முதல் நாள் வெர்னன் அதற்கு ஒத்துக்கொண்டார். ஆனால் அன்று இரவே அது சரியானதல்ல என்பதை உள்மனம் தெளிவாக கூறியது. மறுநாளே அதை குறித்து அறிக்கை செய்தார். ஆனாலும் மிட்டாயை திரும்ப கொடுக்க முடியவில்லை. ஏனென்றால் அதை சாப்பிட்டு விட்டார். ஆனால் அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சிலாக்கியம் என்ன தெரியுமா? மொத்த வியாபாரிகளுக்கு கொடுக்கும் விலையிலேயே 6 மிட்டாய்கள் அடங்கிய சிறிய பெட்டி அவருக்கு கிடைத்தது. அதிலே 5 மிட்டாய்களை அங்கே வேலை செய்கிறவர்களுக்கு குறைவான விலையிலே அவர் விற்றாலும் அவருக்கென்றும் ஒரு மிட்டாய் கிடைத்தது. அதற்கும் அவர் கடினமாய் உழைக்க வேண்டியதிருந்தது. ஆம் பிரியமானவர்களே, உழைக்காமல் வரும் வருமானத்தை வாஞ்சிக்கிறவன் ஞானவான் அல்ல. அப்போஸ்தலன் பவுலும் மிக தெளிவாக வேலை செய்யாதிருக்கிறவன் சாப்பிடாதிருக்க கடவன் என்று கூறியிருக்கிறார். நிகழ்ச்சி கேட்ட அருமையான சகோதரனை சகோதரியே, இந்த நீதிமொழிகளின் புத்தகம் பாவிகள் நயம் காட்டும் பொழுது அது தவறானது என்பதை உணர்ந்து கொள்ள செய்கிறது. நம் எல்லாருக்கும் ஒரே பைய இருக்கும், எங்களுடைய பங்காளியாக இரு என்று அழைக்கும் பொழுது அது தவறான பாதையிலே காலை இழுத்துச் செல்கிறது என்பதை உணரச் செய்கிறது. இந்த கர்த்தருடைய ஞானம் அடிப்படை நீதிமொழிகளை படிக்கும் பொழுது பொருளாசை எத்தனை கேடானது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள செய்கிறது. இந்த நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிற பலர் கூறும் ஒரு காரியம் என்னவென்றால், ஐயோ, நான் 2 ஆண்டுகளுக்கு முன் இதை கேட்டிருப்பேன் என்றால், அல்லது 5 ஆண்டுகளுக்கு முன்பு மட்டும் இந்த வார்த்தைகளை நான் கவனித்திருப்பேன் என்றால் எத்தனை குழியிலே நான் விழாமல் இருந்திருப்பேன் என்று கூறுகிறார்கள். இந்த நாட்களிலே இந்த கர்த்தருடைய வார்த்தை நம்மோடு தொடர்ந்து பேசட்டும். ஆண்டவர் விரும்புகிற நீதி உள்ள, நியாயமுள்ள, சரியான, நிதானிக்கக்கூடிய இருதயத்தை நமக்கு கொடுக்கத்தக்கதாக கருத்தோடு கர்த்தருடைய பாதத்திலே ஜெபிப்போமா? ஜபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஜீவனுள்ள பரமபிதாவே, உமக்கு பயப்படும் பயத்தையும் உம்முடைய ஞானத்தையும் எங்களுக்கு போதிக்கிற இந்த அருமையான நீதிமொழிகளின் புத்தகத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சாலமோன் மூலமாக நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிற இந்த வார்த்தைகள் மூலமாக நாங்களும் உண்மையான விவேகத்தையும் அறிவையும் புத்தியையும் அடைந்து கொள்ள எங்களோடு நீர் பேசும். எங்களை எங்களுக்கு காட்டும். சரி என்று நாங்கள் நினைத்து தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிற எந்த காரியமாவது உம்முடைய பார்வையிலே சரியானது அல்ல என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்வோம் என்றால் அதை விட்டுவிட சரி செய்ய நிறையங்களை பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். அன்பர்களே, இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்டது என்ன? சரி என்பதும் தவறு என்பதும் ஒன்றோடு ஒன்று உறவு உள்ள வார்த்தைகள் என்று எண்ணிக்கொள்கிறோம். அப்படி இல்லை. ஒளியும் இருளும் எப்படி வெவ்வேறோ அதுபோல நீதி வேறு, அநீதி வேறு. எந்த ஒரு காரியத்தை நாம் செய்து முடித்த பின் நான் ஏன் இதை செய்தேன் என்ற எண்ணம் வரக்கூடாது. எந்த ஒரு காரியத்தை செய்து முடித்த பின் நம்முடைய மனசாட்சி நம்மை குற்றவாளி என்று கூறக்கூடாது. எந்த ஒரு காரியத்தை செய்து முடித்த பின் ஐயோ, இதை நான் செய்யாமல் இருந்தால் நன்றாக இருந்திருக்குமே என்று எண்ணக்கூடாது. அப்படி நீங்கள் எண்ணுவீர்கள் என்றால் அதை நீங்கள் செய்தது தவறு. நாம் நம்மை நாமே பிரியப்படுத்துகிறவர்களாக இராமல் மற்றவர்களுடைய விருப்பு வெறுப்புகளை குறித்தும் கவனிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இதற்கும் ஒரு விசுவாசிக்கு விவேகம் தேவை. இந்த விவேகத்தை நீதிமொழிகளின் புத்தகம் கொடுக்கிறது. நீதிமொழிகளின் புத்தகம் நமக்கு கொடுக்கும் சவால் என்ன? ஞானமுள்ள ஒரு மனிதன் தொடர்ந்து கற்று அறிவிலே வளருவான். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருகப் பண்ணுவேன். ஆதியாகமம் 22:17.